கோயம்புத்தூர் வந்தேன். கோயம்புத்தூர் வந்தோடனே டக்குன்னு நல்லா உடம்பேற்றிட்டு ஜிம் போய் நல்லா ஒரு 3-4 மந்த்தில் வந்து நல்லா உடம்பேற்றிட்டு வீட்டில் வந்து சொன்னேன். ஸோ ஓகே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. கிரேட் கலிட்டெல்லாம் பேசுறீங்களா இல்லை பேசும்போது என்ன சொன்னார் அவர்? குழந்தை மனசு அவருக்கு. இப்போ நம்ம போய் பேசினோம்னா ஜாலியாக இருக்கும். தமிழ் பேசுறது ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக அவர் இப்போ தமிழ் கற்றுக்கிட்டு இருக்காரு, நான் நிறைய சொல்லி தந்துட்டுருக்கேன். நீங்கள் சொல்லி கொடுத்து? நான் சொல்லி தந்துட்டுருக்கேன். என்னோட ஆசைனா WWE-லே போய் தமிழ் பேசணும் அப்படின்றதான். வணக்கம் ஜெய் ஜாக்சன். வணக்கம். சின்ன வயசில் எல்லாரும் WWE பார்த்துட்டு நான் ஜான்சினா மாதிரி ஆகணும், ட்ரிபிள் கெச் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதே சீரியஸான பேஷனாக எடுத்துட்டு இப்போ அதே நடந்து செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த ஆர்வம் எப்படி வந்துச்சு, ஃபஸ்ட்டு எங்கேருந்து தொடங்குச்சு? அது சின்ன வயசுலேருந்து தான். ஆக்சுவலாக நம்ம 90s கிட்ஸ் எல்லோரும் தெரியும். அது நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே WWE-க்கு வந்து ரொம்ப அடிக்டாக இருந்தோம். அப்போ நான் நினைப்பேன், ஓ நம்ம இதில் இருந்து எப்படி இருக்கும். சும்மா அது சின்ன சின்ன அப்படியே கனவு வந்து அது இப்போ அப்படியே சாத்தியமாக்கிட்டேன். அது எல்லோரும் போல தான் நானும் சின்ன வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணது. அது இப்போ வந்து அதுக்காக நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஸோ அதெல்லாம் வந்து ரெஸ்லிங்கில் ஜாயின் பண்ணி இப்போ ரெஸ்லராக இருக்கேன் நான். இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் சுட்டித்தனமாக சின்ன வயசில் ஏதாவது பண்ணி மாட்டிருக்கீங்களா? சுவாரஸ்யமாக எதுவும் நடந்திருக்கா? அது நிறைய நடந்திருக்கு. அது நானும் எங்கள் அண்ணனும் வந்து ஸ்மாக் போட்டு வீட்டில் விளாண்டுருக்கோம். அப்புறம் ஸ்கூலில் நிறையா அடி வாங்கி பையனுக்கு ஒரு பையனுக்கு இந்த கையை பிடிச்சி திருவுறது எத்துறது இந்த மாதிரிலாம் பண்ணி டீஷர்ட்டை நிறையா பனிஷ்மெண்ட்லாம் நிறையா வாங்கியிருக்கோம். அது யூஸ்ஃபுல்லாக சின்ன வயசுலேருந்து அதுவும் என் கூட வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து ரியலாக ஸ்மாக் போட்டுட்ருக்கேன். எந்த டைமில் இது சீரியஸான பேஷனாக மாறிச்சு, இது உங்களுக்கான துறை அப்படின்னு நீங்கள் எப்போ கண்டுபிடிச்சிங்க? நான் காலேஜ் முடித்த பின்னாடி தான் அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஐடியா இல்லை, சரி எப்படி பண்ணணும்னான்ட்டு. அப்போ வந்து எப்படி ஃபாரின் போகிறது அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்தளவுக்கு இன்கம் இல்லைன்ட்டு, மணி சோர்ஸ் அந்தளவுக்கு இல்லை. ஸோ வந்து நான் என்ன பண்ணிட்டேன், இது கிரேட் காலி வந்து 2015 ஓப்பன் பண்ணார். ஸோ நான் காலேஜ் படிச்சிருக்கும்போது ஓப்பன் பண்ணால காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டில் வந்து டேரெக்டாக சொல்ல முடியாது, நான் சிஏ படிக்க போகிறேன். வீட்டில் வந்து சிஏ படிக்க சொன்னாங்க. ஸோ நான் ஓகே நான் சிஏ படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் வந்தேன். கோயம்புத்தூர் வந்தோடனே டக்குன்னு நல்லா உடம்பேற்றிட்டு ஜிம் போய் நல்லா ஒரு 3-4 மந்த்தில் வந்து நல்லா உடம்பேற்றிட்டு வீட்டில் வந்து சொன்னேன். ஸோ ஓகே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்படி நான் கிளம்பிட்டேன் பஞ்சாப். வீட்டில் சொன்னோன்னே அக்செப்ட் பண்ணிட்டாங்களா இல்லை? ஆ எப்படி சொன்னோன்னே அக்செப்ட் பண்ணாங்க. இப்போ நீங்கள் போய் சொன்னால் வீட்டில் ஏற்றுக்குவாங்களா? என்ன சொல்லுவாங்க அவங்களை? அதே மாதிரி தான் வந்து திட்டினாங்க. 2 நாள் பேசலை, அம்மா அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்புறம் யாரும் பேசலை, எப்படியோ கழுத கட்டாக குடிச்சு வரைக்கும் தான் நான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அந்த 2 வருஷத்துக்குள்ளே வந்து நான் டைம் கேட்டிருந்தேன், எனக்கு 2 இயர்ஸ் கொடுங்க. நான் அப்படி சப்போஸ் 2 இயர்ஸில் சக்ஸஸ் ஆகலைன்னா நான் ரிட்டன் வீட்டுக்கு வந்து நீங்கள் சொல்கிற என்ன சொல்லணும் கேட்டுக்கிறேன்னு சொல்லி இது சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஓகே போப்பா அப்படின்ட்டாங்க. இதுக்கு இதுக்கான முயற்சியெல்லாம் சின்ன வயசுலேருந்து ஜிம் போகிறது அந்த மாதிரி செஞ்சிங்களா இல்லை காலேஜில் அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரிலாம் செய்ய ஆரம்பிச்சிங்களா? சின்ன வயசில் நான் தனியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கேன். எப்படின்னா அந்த மணலில் வந்து தவறுறது, வீடு கட்டும்போது இந்த மணலெலாம் கொட்டி வச்சுருப்பாங்கள்ல அதில் தவறுறது உருள்றது. இப்போது பார்த்திங்கன்னா நிறையா ஜிம்னாஸ்டிக் கிளாஸஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்போ எங்கள் ஏரியா சைடு நான் வந்து வில்லேஜில் தானே அதெல்லாம் இல்லை. நான் ஸோ நான் சொந்தமாக நானாக ப்ராக்டிஸ் எடுத்தேன். அப்புறம் இந்த ஜிம் வந்து உள்ள லோக்கல் ஜிம் இருந்துச்சு, அங்கே போய் ப்ராக்டிஸ் நிறையா எடுத்தேன். அப்புறம் வந்து சிலம்பு சுற்றி இருக்கு, சிலம்பு சுற்ற தெரியும்ல. அப்புறம் இந்த மாதிரி படிப்படியாக கும்ஃபு ஒரு 3 மந்த் போனேன், கும்ஃபு கிளாஸஸ் அப்படியே கொஞ்சமாக டெவலப் பண்ணி அப்புறம் ஜிம் போய் நல்லா உடம்பு பில்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் ரெஸ்லிங் போனேன். உடம்பு இல்லாட்டி நம்ம அங்கே ரெஸ்லிங்கில் ஒன்றும் பண்ண முடியாது, ஒடிச்சிருவாங்க நம்மளை. ஜெய் ஜாக்சனுங்கிறத உண்மையான பேரா இல்லை வேறு எதுவும் பேர் இருக்கா? என்னுடைய ஒரிஜினல் நேம் வந்து ஜெய பாண்டியன், ரிங் நேம் வந்து ஜெய் ஜாக்சன். இப்போ நீங்கள் CWE-ல கிரேட் காலி ஆரம்பித்த அந்த சென்டருக்கு போகும்போது முன்னாடி போய் பார்த்துட்டு அந்த மாதிரி போனீங்களா இல்லை என்ன முடிவோடு அங்கே போனீங்க? ஆக்சுவலாக நான் டைரெக்டாக விசிட் பண்ணல, டைரெக்டாக ஜாயின் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் எல்லோரும் விசிட் பண்ணிட்டு தான் அப்புறம் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸோடு வருவாங்க. எங்கள் வீட்டில் வந்து அந்தளவுக்கு சப்போர்ட் இல்லாதனால நான் வீட்டில் சண்டை போட்டு கோவிச்சிட்டு வீட்டில் சொல்லவே இல்லை, அப்படியே கிளம்பி போயிட்டேன். அப்படி நான் டைரெக்டாக போய் அங்கே ஜாயின் பண்ணிட்டேன். அப்படி தான் நான் விசிட் பண்ண கிடையாது. இங்கே அங்கே போய் காலியை பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? எப்போ பார்த்தீங்க போனோன்னு பார்த்துட்டீங்களா? இப்போது ஒரு 7 ஃபீட்டில் ஒரு மான்ஸ்டர் இருந்தால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க பக்கத்தில் நேண்டா? அதே ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு. இப்படி பார்த்தோன்னு இப்படி தான் நாங்கள் பார்த்தோம். ஃபஸ்ட் நாள் ஆக்சுவலாக காலியை பார்க்கல, நான் அடுத்த நாள் தான் காலி சாரை பார்த்தேன் நான். அப்போது வந்து நான் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நான் பார்த்தேன். அப்போ வந்து அது ஒரு சொல்ல முடியாத ஒரு இது. நம்ம ஏன்னா நம்ம ஊரில் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபிட்னஸ் காய் பார்த்தா வந்து நமக்கு எப்படி இருக்கும், பரவாயில்ல சூப்பராக இருக்குது அப்படின்னும். அதே தான் ஒரு ஃபிட்டாக ஒரு 7 ஃபீட்டில் வந்து மான்ஸ்டர் மாதிரி நின்னா நமக்கு எப்படி இருக்கும், ஒரு ஹல்க்கை பார்த்த ஃபீல். இப்போது அவஞ்சர் மூவியில் ஹல்க் வராருல, அவர் நேரில் பார்த்த எப்படி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு. இப்போ நீங்கள் அங்கே போகும்போது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் இருந்துச்சு? மொழி பிரச்சனை அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் இல்லையா பஞ்சாபில் இருக்காது. இப்போ அங்கே போகும்போது நீங்கள் என்னென்ன பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணீங்க? நான் ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் ப்ராப்ளம் தான் அங்கே வந்து ஃபேஸ் பண்ணேன். எனக்கு ஹிந்தி தெரியாது, சுத்தமாக தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை பாணி மட்டும்தான், அப்புறம் பேசிக் இங்கிலீஷ் தான். அதை வச்சு மேனேஜ் பண்ண. ஃபஸ்ட் நாளுக்கு அட்ரஸ் வந்து கூகுளை பார்த்துட்டு, கூகுள் அட்ரஸ் இருந்துச்சு அதில் நோட் பண்ணிட்டு நான் அங்கே போயிட்டேன். போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன், தெரியாமல் அப்படி இப்படி மேனேஜ் பண்ணி போயிட்டேன். அங்கே போயிட்டு ஒரு 1 மந்த் நான் யார்ட்டையும் பேசாமல் தனியாக தான் இருந்தேன். யார்ட்டையும் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக போவோம், லைட்டாக மிங்கிள் ஆனாங்க. பட் அந்தளவுக்கு நான் பட்டு ஃபோனில் வீட்டில் பேசிக்கிறது அவ்வளோ தனியாக ஒரு எல்லோரும் இருந்து ஒரு அனாத மாதிரி இருந்தேன்.
அது ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த மொழி தெரியாத ஊரில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம்னா தெரியும். இப்போ கிரேட் கலிட்ட எல்லாம் பேசுறீங்களா இல்லை பேசும்போது என்ன சொன்னார் அவர்? அவர் ஒரு குழந்த மனசு அவருக்கு, அது நீங்கள் வீடியோஸ் அவர் வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், ரொம்ப காமனாக இருப்பார். ஒரு ஆட்டிடியூடு இல்லாமல், இப்போது சில ரெஸ்லர்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூடோடு இருப்பாங்க, பேசினோம்னா ரெஸ்பெக்ட் இருக்காது. சில ரெஸ்லர் வந்து அதிலே நல்லா இந்த மாதிரி காலி சார் மாதிரி இருக்காங்க. இப்போது அவர் எப்படின்னா, இப்போ நம்ம போய் பேசினோம்னா ஜாலியாக இருந்தால் தமிழ் பேசுகிறது ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக அவர் இப்போ தமிழ் கற்றுக்கிட்டு இருக்காரு, நான் நிறைய சொல்லி தந்துட்டுருக்கேன். நீங்கள் சொல்லி கொடுத்து நான் சொல்லி தந்துட்டுருக்கேன். என்னோடய ஆசைனா டபிள்யூடபிள்யூலே போய் தமிழ் பேசணும் அப்படின்றதான். ஸோ இங்கேருந்தே ஆரம்பிப்போம் சொல்லிட்டு இவருக்கு சொல்லித்தர ஆரம்பிச்சுட்டு, அங்கே நான் பசங்களுக்குலாம் நிறையா தமிழ் சொல்லி தந்திருக்கேன். ஒரு என்ன பண்ணுற சாப்பிட்டியா அதெல்லாம் சொன்னோம்னா புரிஞ்சு பேசுவாங்க. அங்கே போனோன்னே உங்களுக்கு ஃபஸ்ட் மேட்ச் எப்போ கொடுத்தாங்க, அந்த ஃபஸ்ட் மேட்ச் பற்றி சொல்லுங்கள். 1 இயர் இப்போது ட்ரைனிங் வந்து 1 இயர், 1 இயர் முடிச்சு தான் மேட்ச் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெசல்ட் வந்து ஈஸியாக பழகிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நீங்கள் இப்போது 1 மந்த்லேயே நீங்கள் ட்ரைனிங் நல்லா பழகிட்டீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, பேசிக் தெரிஞ்சிருச்சுன்னா மேட்ச் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து சில பேர் வந்து 8 மந்த் 9 மந்த் இந்த மாதிரி, எனக்கு 6 மந்த்து கம்ப்ளீட் பண்ணுறப்பே வந்து நான் மேட்ச் வந்து எனக்கு கிடச்சிருச்சு, டெபியூட் பண்ணிட்டாங்க. டெபியூட்லேயே சாம்பியன் ஆகிட்டேன், நான் நேஷனல் சாம்பியன். இது வந்து ஹிஸ்ட்ரி இந்தியாவில். ஆமாம், யாரும் வந்து டெபியூட் சாம்பியன் இங்கே இந்தியாவில் ஆனதில்லை. ஸோ ஃபாரினில் நிறைய ரெஸ்லிங் கம்பெனி இருக்குது, அங்கே எப்படி தெரியல, பட் இந்தியாவில் வந்து இது ஹிஸ்ட்ரி. இங்கே சிடபிள்யூயில் மொத்தம் எவ்வளோ மேட்சஸ் ஆடிருக்கீங்க, எவ்வளோ ஜெயிச்சிருக்கீங்க? நான் ஒரு மோர் தென் 70 விளாண்டுருக்கேன், பட் 3 தான் லூஸ் பண்ணியிருக்கேன், 3 தான் தோத்துறீங்க. ஓகே, இப்போ அங்கே இருக்க ரெஸ்லர்ஸ் பற்றி சொல்லுங்கள், அவங்க எப்படி உங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருப்பீங்களா, இல்லை சண்டை போட்டதுக்கப்புறம் வெளில வந்துட்டு என்னை அடிச்சிட்டலடா அந்த மாதிரி பார்த்துப்பீங்களா? ஆக்சுவலாக சண்டை போட்டு வெளியே வந்தோடனே மறுபடியும் ஒரு சண்டை நடக்கும், அது வந்து உடனே ரெடியாக இருப்பாங்க வேலைக்கு ஓடுறதுக்கு, இப்படி சண்டை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அங்கேயே பிரச்சனை போடுவாங்க. அந்த ஒரு இதில் வந்து வெளியே சண்டை, சில நேரம் சண்டை நடக்காது, ஒரு 2 நாள் ஒரு மாதிரி மூஞ்சிட்டு இருப்போம், அப்புறம் நார்மலாகிடும். அந்த ரிங்குக்குள்ளே வந்து பார்த்தா எதிரியாக இருப்போம். நார்மலாக இருக்கும்போது நம்மளே இப்போ ஒரு வீட்டில் யார் கூட சண்டை போட்டை விட்டு என்ன பண்ணுவோம், ஒரு 2 நாள் கழிச்சு சரி விட்றா பார்த்துக்கலாம் அப்படின்றவங்களா, அது மாதிரி தான். எல்லாம் சேம் ஏஜ் தானே, எல்லாம் 20, 22, 24 அந்த ஏஜில் இருக்கனால வந்து பெருசாக ஒன்றும் தெரியாது. இப்போ எப்படி நீங்கள் மேட்ச்லாம் ஜெயிச்சிருக்கீங்க, நேஷனல் சாம்பியனாக இருக்கீங்க, உங்கள் ஊருக்குலாம் போனால் உங்களுக்கு ஃபேமஸாக எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்களா இல்லை வந்து பேசுகிறாங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே தெரிய மாட்டேது, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த மண்டை இப்படி பார்த்துக்கோங்க, இந்த கொண்டையை பார்த்தா வடிவல் மாதிரி, இந்த கொண்டையை பார்த்தா நீ கண்டுபிடிக்கிறாங்க எல்லாரும். சார் நீங்கள் ஜெய் ஜாக்சன் தானே, ரிசல்ட் பண்ணுறீங்களா? ஆமாம் சார். வந்து அப்புறம் நல்ல வரவேற்பு இருக்குது. இப்போது தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது, பஞ்சாபில் எப்படி இருக்குது, எங்கே உங்களுக்கு ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க? பஞ்சாப்லங்க. இப்போ நீங்கள் டபிள்யூடபிள்யூலாம் ஸ்கிரிப்டடு அதெல்லாம் வந்துட்டு முன்னாடியே பண்ணி பார்த்துட்டு ஏமாத்துறாங்க அந்த மாதிரி ஒரு கருத்து இருக்குது, அதில் உண்மையிலுமே ஸ்கிரிப்டடா அது? அதாவது எப்படி சொல்கிறது, ஏமாத்துறவங்க ஏமாற்றுவாங்க, சில பேர் வாய்க்கு வந்தே கதை சொல்லுவாங்க. நான் இப்போது ஒரு உங்களுக்கு ஒரு நாலேஜ் இல்லை, அப்போ நான் வந்து சொன்னேன்னா நான் சொல்கிறத நீங்கள் நம்புவீங்க, அப்படி தான் எல்லோரும். இப்போது கேமில் வந்து பார்த்தீங்கன்னா சூதாட்டம் இல்லாத எந்த கேமும் கிடையாது, எல்லாம் சீட்டிங் நிறையா பண்ணுறாங்க. யூஎஃப்சியில் கூட சீட்டிங் பண்ணியிருக்காங்க, நிறையா கேமில் சீட்டிங் பண்ணியிருக்காங்க, இதை நான் சொல்லக்கூடாது. இருந்தாலும் வந்து எப்படி சொல்கிறது, அது வந்து ஸ்கிரிப்டட்னு கிடையாது. ஃபைட்டு வந்து அடிக்கிறதும் அடி வாங்குறது எல்லாம் உண்மை தான். இப்போது அண்டர்டேக்கர் இருக்காருன்னா அவர் வந்து சின்ன வயசில் நிறையா சாதிச்சிருக்காரு, அவர் கொண்டு வந்து திடீர்னு ஒரு மேட்ச்சில் வந்து இப்போ ரெஸல்மேனியாவில் வரும்போது வந்து ஒரு சின்ன ஒரு இது பண்ணாலும் அவரோட டோட்டல் லைஃபே டேமேஜ் ஆயிரும்ல. அதனால் வந்து சில அந்த வெளியில் நடக்கிற வந்து இந்த ட்ராமா தான் கொஞ்சம் ஸ்கிரிப்டட், மற்றபடி ஃபைட் நடக்கிறது எல்லாமே உண்மை தான். அடி வாங்குற எங்களுக்கு தந்துடும், நீங்கள் சொல்லுவீங்க ஈஸியாக. இப்போ இந்த மரக்கட்டருக்குன்னா அதில் வந்து விழுகிறதுக்கு ஈஸின்னு பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஆனால் விழுந்து எந்திரிச்சவங்களுக்கு அதோட வழி என்ன தெரியும். சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் யூஎஃப்சிலாம் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இது வந்து என்னோடய லைஃப், எனக்கு டபிள்யூடபிள்யூ பிடிச்சிருக்கு, ஸோ நான் டபிள்யூடபிள்யூ ட்ரை பண்ணுறேன். அதேமாதிரி உங்கள் லைஃப் நீங்கள் எது பிடிச்சிருக்கோ அது நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். சில பேர் வந்து என்கிட்ட ஏ யூஎஃப்சி டபிள்யூடபிள்யூ ஃபேக் தான் பண்ணுவாங்க, டபிள்யூடபிள்யூவில் இருக்கவங்களுக்கு தான் வந்து தெரியும். இப்போ நான் சிடபிள்யூவில் இருக்கேன், எனக்கு அதோட கஷ்டம் என்ன தெரியும், வெளியிலேருந்து பார்க்குறவங்க அடி அது ஸ்கிரிப்டட் அப்படி சொல்லுவாங்க. இப்போது ஒன்றுமே தெரியாதவன் என்ன சொல்லுவான், அந்த காலத்தில் வந்து இப்படி தானே வந்து இந்த என்னது ரூமர்ஸ்லாம் எடுத்து விட்றது, அப்புறம் இந்த மூட நம்பிக்கை இந்த மாதிரி தான், அடி அதெல்லாம் ஸ்கிரிப்டாட்ரா அப்படின்னு அசலில் சொல்லுவான். ஆனால் அங்கே நின்று ஒரு 1000 பேர் 50,000 பேர் அந்த ரிசல்மினா டைம்லாம் 50,000 பேர் அசால்ட்டாக வந்து மேட்ச் பார்ப்பாங்க. அத்தனை பேத்துக்கு முன்னாடி இப்படி வந்து நான் எனக்கு நீ உனக்கு நான் மோதி பார்ப்போம்டா சொல்லி நிற்கிற தெம்பு யார் எத்தனை பேத்துக்கு வரும், கீழே நின்று சொல்லுவான் அடே அதெல்லாம் அப்படிடான்ட்டு. ஆனால் அங்கே போய் அடி வாங்கிட்டு வரணுக்கும் அடி கொடுக்குறவங்க தான் தெரியாது அதோட வழி என்னன்னு. இப்போ டிவியில் பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு உண்மையாக நடக்காத மாதிரியே ஃபீல் ஆகுது. இப்போ எந்தெந்த விஷயம்லாம் வந்துட்டு உண்மையாக நடக்காமல் அவங்க சொல்லி செய்கிறாங்க அப்படி இல்லையா? அதாவது இப்போது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு எனர்ஜி லெவல் இருக்கும். இப்போது நீங்கள் ஓரளவுக்கு நல்லா உடம்பு பில்ட் பண்ணி நீங்கள் இருப்பீங்க, இப்போ நான் இருக்கேன்னா நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்போம், நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணோம், பட் யாராச்சும் ஓராளுக்கு வந்து எனர்ஜி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் வந்து சில நேரம் அடிக்கும்போது அந்த லூஸ் பண்ணி அடி விழுகாது, அப்போ வந்து பார்க்கும்போது என்னடா இது அடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும்.
இப்போ நீ சின்ன வயசில் சண்டை போட்டிருப்பீங்க இல்லை ஸ்கூலில், நீ என்ன பண்ணுவீங்க அப்படின்றக்குள்ளே அடுத்து மூச்சு வாங்கிடும், அப்படியே ரெண்டு பேரும் வந்து பிடிச்சிருவாங்க, அப்புறம் அவ்வளோதான் நம்மளே அப்படியே மூச்சு வாங்கிட்டு இருப்போம். அது மாதிரி தான் அப்போ வந்து நீங்கள் அடிக்கும்போது அடி விழுகாது. அப்போ வெளியே பார்க்குற நினைப்படி அவன் அடிக்கவே இல்லாடாமல் சொல்லுவான். அப்போ அப்படி தானே எங்களுக்கு இருக்கும், எல்லா நேரம் அடி விழுந்துருமா, சில நேரம் அடி விழுகும், சில நேரம் அடி விழுகாமல் அப்படியே மிஸ் ஆகும். அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃபேக் மாதிரி தெரியும். இது ஆக்சுவலாக ஃபேக்குன்னு சொல்கிற காரணம் இந்த மாதிரி தான், அந்த ஃபோக்கஸ் பண்ணி அதை அப்படியே ஸ்லோ மோஷனில் காமிச்சா ஃபேக்னு தோணும். பட் வந்து அடி வாங்குறவனுக்கும் கொடுக்கணும்ட்டு தெரியும். பட் இதில் வந்து சின்ன சின்ன ட்ராமாஸ் இருக்கு, நான் இல்லைனா சொல்லாது, ஸ்போர்ட்ஸ் என்டர்டெயின்மெண்ட். ஸோ வந்து சின்ன சின்ன இது இருக்கு, அது சொன்னால் உங்களுக்கு சுவாரஸ்யம் போயிருமே. சரி ஓகே, இப்போ சிடபிள்யூல வந்துட்டு ஒரு மேட்சுக்கு வந்துட்டு இவ்வளோ சேலரி அந்த மாதிரி எதுவும் இருக்கா? இப்போ சிடபிள்யூல வந்து சேலரி எதுவும் கிடையாது, எனக்கு வந்து நான் தான் என்னோடய சொந்த செலவில் வீட்டில் வந்து அனுப்பிச்சுடுவாங்க, வீட்டில் தான் பார்த்துட்ருக்கேன். இப்போ நான் டபிள்யூ செலக்ட் ஆகிட்டால் மேபி நல்ல ஃபியூச்சர் இருக்குது. அதுதான் இப்போ நான் சினிமாவுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். மேபி சினிமாவுக்கு வந்து பிட்டாக் நிறுவனம் ஸ்ரீனிவாசன் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு, மேபி சக்ஸஸ் ஆகலாம். அதுக்கப்புறம் வந்து சினிமாவில் வந்து நல்லா சான்ஸ் கிடச்சா இன்கம் வந்தால் இன்னும் என்னோடய லெவல் வந்து கூட்டிகிட்டே இருக்கும், டபிள்யூபிள்யூ ஈஸியாக செலக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதிரி ரெஸ்லிங் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வீட்டிலலாம் என்ன சொன்னாங்க? இப்போ வந்து நீங்கள் ஒரு நேஷனல் சாம்பியனாக இருக்கீங்க, இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் சிரித்தாங்க, நான் அடி நான் மச்சா நான் ரெஸ்லிங் பண்ணுறோம்னா என்னது ரெஸ்லிங் அடி காலி சைஸ் என்ன ஓ சைஸ் என்ன அப்படின்றானுங்க. டேய் சைஸ் என்னென்ன முக்கியம், நமக்கு எனர்ஜி தானே முக்கியம், நம்ம பவர் தானே முக்கியம் அப்படின்னா அதெல்லாம் நம்மள அவனை ஒடிச்சிருவாங்கடா அப்படின்றாங்க. அப்போ ப்ரூஸ்லியெல்லாம் இப்படி அவர் லீனாக தான் இருக்கிற எத்தனை சாதிச்சிருக்கேன்னா, அவர் ப்ரூஸ்லி வேறு நம்ம வேறு பண்ணுறாங்க, ஏன் வேறு வேறு அவருக்கு ஓடுற ரத்தம் தான் நமக்கும் ஓடுது, அதே பவர் தான் நமக்கு இருக்கும். அந்த நம்பிக்கையில் தான் நானும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி போய் ஃபஸ்ட்டு வந்து நான் யார்ட்டையும் சொல்ல அசிங்கப்பட்டுட்டு ஒரு மாதிரி எனக்கு சங்கடமாக இருந்துச்சு. நான் சொல்லும் போதெல்லாம் சிரித்தாங்க, இப்போ நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க நீங்கள் சொல்லும் போதெல்லாம் மச்சான் அதெல்லாம் செட்டாக வர வாடா வாடாமல் சொன்ன உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிட்டே இருந்துச்சு. நான் யார்ட்டையும் சொல்லலை, நான் ஃபோட்டோ போஸ்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல. எப்போ நான் சாம்பியனோ அதுக்கப்புறம் தான் நான் சொல்ல ஆரம்பித்தேன். அப்போ சொன்னப்போ கூட சில பேர் வந்து கேலி கிண்டல் பண்ணாங்க, அப்புறம் இந்த நியூஸ்லாம் வரவங்க தான் டீ ஆமாடா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் மச்சா சூப்பர்ரா அப்படின்றாங்க. உங்கள் வீட்டில் வீட்டில் அதுக்கப்புறம் சொல்லலாம், அதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து இல்லை பயப்பட்டாங்களாங்க, அங்கெல்லாம் போனால் கை கால் உடையும் அந்த மாதிரி வீட்டில் இல்லை. நான் ட்ரைனிங் மேட்ச் ஆக்சுவலாக ஒன்று எடுத்து அனுப்பி விட்டேன், அதில் வந்து நான் வந்து நிறையா நீ அடிக்கிற மாதிரி இருந்தேன். அடி வாங்கும்போது அந்த ட்ரைனிங் வந்து நான் யதார்த்தம் எடுத்து அனுப்பிட்டேன், வீட்டில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அப்புறம் என் மேட்சஸ் எதுவும் பார்க்க மாட்டாங்க வீட்டில். எப்படி மற்றவங்க யாராச்சும் சொன்னாங்கன்னா பையன் பரவாயில்ல நல்லா வந்துட்டான் சொல்லும்போது வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவாங்க, பட் மற்ற நேரம் எங்கள் மேட்சஸ் எல்லாம் வீட்டில் யாரும் பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு பிடிச்ச ரெஸ்லர்ஸ் யார்? என்னோட ரெஸ்லர் வந்து ஏஜே ஸ்டைலான்றாங்க. அதுக்கப்புறம் இப்போ டபிள்யூடபிள்யூல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இப்போ இந்தியாவிலேருந்து ஆள் எடுக்கிறதா கான்ட்ராக்ட்க்கு, இப்போ நீங்கள் செலக்ட் ஆவீங்களா இல்லை அதுக்கு என்னென்ன ரெக்யூர்மெண்ட்ஸ் தேவை? 2021 வந்து நெக்ஸ்ட் இயர் ட்ரைவர்ட்டுக்கு வந்து வரதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நான் டாப் 2 இருக்கேன், நேஷனல் சாம்பியனாக இருக்கேன். எனக்கு வாய்ப்புகள் அதிகம், பட்டு அப்போது என்ன சுச்சுவேஷன் தெரியாது. அங்கே வந்து நிறையா வந்து காம்படிஷன் நிறையா இருக்கும், அங்கே சில மேட்ச் வைப்பாங்க, சில டெஸ்ட்டில் எடுப்பாங்க, அது சக்ஸஸ் பண்ணிட்டா வாய்ப்புகள் அதிகம், அது சக்ஸஸ் பண்ணால் நமக்கு ஃபேன் பேஸ் க்ரியேட் பண்ணும், அதுக்கு தான் வந்து இப்போது சினிமாலாம் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஓகே ஓகே, அதாவது நேஷனல் சாம்பியனுங்கிறது மட்டும் போதாது, ஃபேன் பேஸ் அந்த மாதிரி நிறைய இருப்பாங்க. ஃபேன் பேஸ் வேணும், நம்மளோட ஆட்டிடியூட் பர்சனாலிட்டி பர்ஃபார்மன்ஸ், ஃபஸ்ட்டு பர்சனாலிட்டி பர்ஃபார்மன்ஸ் அப்புறம் வந்து ஃபேன் பேஸ் இதெல்லாம். சரி, இப்போ நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு அந்த மாதிரி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்க, பர்ஃபார்மன்ஸ்னால் எந்தெந்த மாதிரிலாம் பர்ஃபார்ம் பண்ணும்? நம்ம எனர்ஜி லெவலாம் செக் பண்ணுவாங்க, நம்ம எவ்வளோ நேரம் ரன் பண்ணுறோம், இப்போது கார்டியோ நார்மலாக பேசிக் கார்டியோ செக் பண்ணுவாங்க, நம்ம எவ்வளோ நேரம் வந்து கண்டினியூஸாக வந்து பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி நம்ம ஃபிசிக் நிறையா பார்ப்பாங்க, ஃபிசிக் வந்து செக்ஸியாக இருக்கணும், நல்லா பல்காக இருக்கணும், பல்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதாவது ஒரு ஃபிசிக் வந்து ஒரு நல்லா ஒரு ஃபிட்டாக அப்படி இருந்தாலே போதும். நீங்கள் சில பேர் நினைப்பீங்க வந்து டபிள்யூடபிள்யூ போனால் 7 அடியில் இருக்கணும், ஒரு 150 கிலோவில் இருக்கணும், அப்படிலாம் இல்லை, 60 கிலோவில் இருக்கவங்களாம் இருக்காங்க. இப்போது உமன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப லீனாக தான் இருக்காங்க, அப்படிலாம் இல்லை. இப்போது நீங்கள் தமிழில் ஏதாச்சும் கேர்ள்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், அதெல்லாம் ஈஸி தான். நீங்கள் நினைப்பீங்க அது கஷ்டம் நம்ம இப்போ போகிறோம் அப்படியெல்லாம் கிடையாது. இப்போது நான் லாங்குவேஜ் பிரச்சனை வந்து பஞ்சாபில் கிடையாது, ஸோ யாரும் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. அதே மாதிரி நமக்கு வந்து எப்பயுமே நம்மளோட நம்பிக்கை வந்து நமக்குள்ளே இருக்கணும், நீங்கள் வந்து அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணிருக்கூடாது, அவங்க அப்படி இருக்காங்க நம்ம இல்லை அப்படி சொல்லி நினச்சோம்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாது. இப்போ டபிள்யூடபிள்யூல எப்படி ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போடுவாங்களா இல்லை? ஏன்னா அண்டர்டேக்கர்லாம் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன், அவர் இப்போ வரைக்கும் இருக்கார், ஆனால் காலி போனோன்னே இப்போ கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு, எப்படி அது? அது வந்து ஒரு ஆக்சுவலாக அது டபிள்யூடபிள்யூன்ற ஒரு கம்பெனி வந்து அவங்களோட வந்து இப்போது ஃபஸ்ட் நீங்கள் சைன் பண்ணுறீங்கன்னா உங்களால் என்ன யூஸ்னு தான் பார்ப்பாங்க. இப்போது ஜெய் ஜாக்சனை வந்து சைன் பண்ணால் என்னால் என்ன யூஸ், எனக்கு வந்து எவ்வளோ என்னை வச்சு அவங்க எவ்வளோ டெவலப் பண்ண முடியும்னு தான் பார்ப்பாங்க. இப்போ நான் எதுவுமே இல்லை நத்திங் அப்படின்னா அவங்க பார்ப்பாங்க, ஃபஸ்ட்டு என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுவாங்க, எனக்கு ஃபேன் பேஸ் எதுவும் க்ரியேட் ஆகலை, நான் மேட்ச் வந்து நல்லா பண்ணல அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சோடனே கேன்சல் பண்ணி சரி பயமே அனுப்பிடுவாங்க.
இல்லைன்னா நம்ம நல்லா பர்ஃபார்ம், இப்போ ரோமன் ரீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக மேட்ச் வின் பண்ணிகிட்டே இருக்காரு, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரா, ஸோ அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. காலி சார் வந்து கான்ட்ராக்ட் ஓவர் ஆனது காரணம் என்னென்னா அவர் லெக் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு, ஸோ வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகி வந்துட்டார். சில பேர் வந்து கண்டினியூஸாக லைஃப் லாங் கான்ட்ராக்ட் போட்டவங்க இருக்காங்க, அண்டர்டேக்கர்லாம் லைஃப் டைம் வந்து ஃபுல்லாக கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காரு, அங்கே தான் இருக்காரு, இன்னும் அவங்க தான் இருக்காரு டபிள்யூபியில். சில பேர் வந்து அவர் கூட இருந்த ரெஸ்லர் நிறையா பேர் வந்து வெளியே போய் அதர் கம்பெனியில் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ சிடபிள்யூவில் இன்னும் எவ்வளோ நாள் இருப்பீங்க, எப்போ போகிறீங்க திரும்ப? இப்போ ஏன்னா கொரோனானால வீட்டில் தான் இருந்திருப்பீங்க, திரும்ப எப்போ போகிறீங்க? நான் இந்த வீக் கண்டிப்பாக கிளம்பிடுவேன். நான் போயிட்டு எனக்கு சாட்டர்டே மேட்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பட் நான் ப்ளே பண்ணுற கஷ்டம் தான், நான் நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பாக ப்ளே பண்ணுவேன் மேட்சஸ். இப்போது இதை ஒரு ஃபீல்டாக இது ஒரு துறையை எடுத்துகிட்டு நிறைய பேர் இதுக்காக ட்ரை பண்ணலாமா, உங்களோட கருத்து என்ன? கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணலாம், நீங்கள் நான் அப்படின்லாம் கிடையாது, யார் வேணால் ட்ரை பண்ணலாம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு கலை தானே. நம்ம தமிழ்நாட்டில் முன்னாடி ரெஸ்லிங் வந்து நிறையா இருந்துச்சு, இப்போ தான் அது ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அழிஞ்சிட்ருக்கு. அவங்க வந்து பஞ்சாப் சைடு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து நிறைய வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, நம்ம இதுலேயும் நிறைய கொடுக்குறாங்க, பட் இந்த மாதிரி கலைகளுக்கு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கு. ஸோ நீங்களும் அங்கே வந்து தாராளமாக ரெஸ்லிங் கலையை வந்து நல்லா கற்றுக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, நீ ஆஸ் அ ரெஸ்லராக? நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், என்னோடய கருத்து கணிப்பு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் செல்ஃபாக நம்ம போகணும். நான் அப்படி தான் போனேன், அதனால் சக்ஸஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இப்போது உடம்பு வேணும், மணி வேணும் அப்படிலாம் நிறையா யோசிச்சோம்னா லைஃப்பில் நமக்கு ஒன்று யோசித்தோடனே சரி இது கிடச்சிருச்சுன்னா இன்னொன்று நமக்கு வந்து கம்மியாக தெரியும், அதனால் வந்து யோசிக்கக்கூடாது, டக்குன்னு வந்து ஒரு முடிவு எடுத்துகிட்டு டைரெக்டாக களத்தில் இறங்கணும். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.